ஹியூமன் ஸ்பெர்ம்னா என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். ஸ்பெர்ம் செல் எப்படி கரெக்டாக எக்ஸெல்ல ரீச் ஆகி ஃபெர்டிலைஸ் பண்ணுது நமக்கு தெரியும். மில்லியன் கணக்கான ஸ்பெர்ம் எக்ஸெல்ல ஃபெர்டிலைஸ் பண்ண போகும், பட் அதில் ஒரு ஸ்பெர்ம் செல் மட்டும்தான் எக்ஸெல்ல ஃபெர்டிலைஸ் பண்ணும். அப்போ மற்ற ஸ்பெர்ம் செல் என்ன ஆகுது? 300 வருஷமாக நம்மளை ஹியூமன் ஸ்பெர்ம் ஏமாத்திட்டு இருக்கு. அப்படி என்ன ஏமாத்திட்டு இருக்கு? வெல்கம் டு டாக்டர் சயின்ஸ் சேனல். சிக்ஸ்டீன் 1677 ஆண்டனி வேன் லிவன்ஹோக்னு ஒரு சயின்டிஸ்ட் ஸ்பெர்ம் செல்லை டிஸ்கவர் பண்ணார். ஸ்பெர்ம் செல் சைஸில் சின்னதாக இருக்கிறதால நம்ம கண்ணால் பார்க்க முடியாது. ஸ்பெர்ம் எக்ஸெல்ல ரீச் ஆகிறது அவ்வளோ ஈஸி இல்லை. நிறைய தடைகளை மீறி தான் எக்ஸெல்ல ரீச் பண்ணும். யூஸ்வலாக எக்ஸெல் ஒரு கெமிக்கலை ரிலீஸ் பண்ணும், அதுக்கு கீமோ அட்ராக்டன்னு சொல்லுவாங்க. அது ஸ்பெர்ம் செல்லாக அட்ராக்ட் பண்ணும். ஸோ இந்த ரீசனால் தான் ஸ்பெர்ம் அவ்வளோ தடைகளை மீறி கரெக்டாக எக்கை போய் ஃபெர்டிலைஸ் பண்ணுது. சரி, இப்போ ஸ்பெர்ம் எக்ஸெல்ல ரீச் ஆகிற ஜேர்னியை நம்ம பார்ப்போம். செக்ஷுவல் இன்டர் கோர்ஸ் அப்போ 300 மில்லியன் ஸ்பெர்ம் வெஜினாவில் என்டர் ஆகும். அதில் பாதி வெஜினாவோட அசிடிக் நேச்சரால் இறந்துடும். நெக்ஸ்ட் ஸ்பெர்ம் சர்விக்ஸ் ரீச் ஆகும். யூஸ்வலாக சர்விக்ஸ் டைட்டாக க்ளோஸ்டாக தான் இருக்கும், பட் ஓவியூலேஷன் அப்போ அது ஓப்பனில் இருக்கும். சர்விக்ஸில் மியூக்கஸ் சப்ஸ்டன்ஸ் இருக்கிறதால கொஞ்சம் ஸ்பெர்ம் இங்கேயே மாட்டிக்கும். அதுலேருந்து எஸ்கேப் ஆன ஸ்பெர்ம் இப்போ யூட்ரஸில் என்டர் ஆகும். யூட்ரஸில் என்டர் ஆகும்போது விமனோட இம்யூன் சிஸ்டம் ஸ்பெர்மை ஏதோ வைரஸ் ஆர் பாக்டீரியா என்டர் ஆகுதுன்னு ஆயிரக்கணக்கான ஸ்பெர்ம் செல்லை டெஸ்ட்ராய் பண்ணிடும். இப்போது ரிமைனிங் இருக்க கொஞ்சம் ஸ்பெர்ம் எக்ஸெல்லே இருக்காத ஃபெலோபியன் டியூப்பில் போயிடும். இப்போது ரிமைனிங் ஆயிரக்கணக்கான ஸ்பெர்ம் செல் மட்டும் தான் இருக்கும், அது எக்ஸெல் இருக்க ஃபெலோபியன் டியூப்க்கு இப்போ போயிடும். ஃபெலோபியன் டியூப்பில் டைனி ஹேர் மாதிரி இருக்கும், அதுக்கு சீலியான்னு சொல்லுவாங்க. அது எக்ஸெல்ல யூட்ரஸ்க்கு புஷ் பண்ணும். அப்போது ஆப்போசிட்டில் வர ஸ்பெர்ம் பாதி அந்த சீலியாலே மாட்டி இறந்துடும். அப்போது அங்கே இருக்க கெமிக்கலால் ஸ்பெர்ம் முன்னாடி விட ரொம்ப ஆக்டிவாகி எக்ஸெல்ல ஃபாஸ்ட்டாக ரீச் ஆக போகும். முடிவாக ஸ்பெர்ம் எக்ஸெல்ல ரீச் ஆகிடுச்சு. பட் இங்கேயும் நிறைய ஆப்ஸ்டகல்ஸ் இருக்குது. எக்ஸெல்ல கொரோனா ரேடியேட்டர்னு ஒரு கவரிங் இருக்கும். இப்போது ஸ்பெர்ம் இந்த கொரோனா ரேடியேட்டாவை மீறி உள்ளே போய் எக்ஸெல்லோட அவுட்டர் லேயரை ரீச் பண்ணணும். அந்த அவுட்டர் லேயருக்கு ஜோனா பெல்லுசிடான்னு சொல்லுவாங்க. இப்போ ஸ்பெர்ம் எக்ஸெல்லோட அவுட்டர் லேயரை டச் பண்ணதும் அது உள்ளே போக ஒரு என்சைம்ஸை செக்ரீட் பண்ணும். உள்ளே போன ஃபஸ்ட்டு ஸ்பெர்ம் எக்ஸெல்ல ஃபெர்டிலைஸ் பண்ணும். இது நடந்த அடுத்த செகண்டே எக்ஸெல் ஒரு கெமிக்கலை ரிலீஸ் பண்ணி மற்ற ஸ்பெர்ம் மறுபடியும் எக் உள்ள வராத மாதிரி பார்த்துக்கும். இப்போது எக்ஸெல் உள்ளே இருக்க ஸ்பெர்ம் அதோட ஜெனட்டிக் மெட்டீரியலை ரிலீஸ் பண்ணி அது 23 குரோமோசோம்ஸாக மாறும். அட் த சேம் டைம் எக் அதோட ஜெனட்டிக் மெட்டீரியலை ரிலீஸ் பண்ணி அதுவும் 23 pairs ஆஃப் குரோமோசோம்ஸாக மாறும். இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த 2 செட்டு குரோமோசோம்ஸும் மைக்ரோட்யூபியூல் இழுத்து ஃபியூஸ் பண்ணும். இப்போது இந்த ஃபெர்டிலைஸ் ஆன எக்கை ஜைகோட்னு சொல்லுவாங்க. இப்போது ஸ்லோவாக சீலியாக இந்த ஜைகோட்டை புஷ் பண்ணி யூட்ரஸில் அட்டாச் பண்ணும். நெக்ஸ்ட் 9 மந்த்துக்கு அது க்ரோ ஆகி ஒரு பேபியை ஃபார்ம் பண்ணும். சரி, நான் ஒரு ஸ்பெர்ம் எக்கில் ஃபியூஸ் ஆனதும் எக் ஒரு கெமிக்கலை ரிலீஸ் பண்ணி மற்ற ஸ்பெர்ம் உள்ளே வராத மாதிரி பார்த்துக்கோன்னு சொன்னேன். ஏன் இப்படி நடக்குது? இப்போது நிறைய ஸ்பெர்ம் உள்ளே போயிடுச்சுன்னா அதை பாலிஸ்பெர்மின்னு சொல்லுவாங்க. அது எக்கையே டெஸ்ட்ராய் பண்ணிடும். பட் இது ரேர் கண்டிஷன் தான். அவ்வளோ சீக்கிரத்தில் ஒரு ஸ்பெர்ம் மேலே எக் அக்செப்ட் பண்ணாது. அப்போ ட்வின்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு உங்களை டவுட் வரலாம். அதுவும் சேம் ப்ராசஸ் தான். எக்ஸெல்ல ஒரு ஸ்பெர்ம் செல் மட்டும்தான் ஃபியூஸ் பண்ணும். பட் அந்த ஃபியூஸ் ஆன எக் ரெண்டாக டிவைட் ஆகி 2 ஜைகோட்டாக ஃபார்ம் ஆகும். ஸோ இப்படி எக் ரெண்டாக டிவைட் ஆகிறதால தான் ட்வின்ஸ் ரெண்டுமே மேலாக இருப்பாங்க, இல்லை ரெண்டுமே ஃபீமேலாக இருப்பாங்க. ஈவன் அவங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் கூட சேமாக இருக்கும். ஓவர் 300 இயர்ஸாக ஸ்பெர்ம் செல் ஒரு ஃபிஷ் மாதிரி ஸ்விம் பண்ணி போகுதுன்னு தான் எல்லாருக்கும் தெரியும். பட் ரீசெண்டாக நடந்த ரிசர்ச் அப்போது ஒரு செகண்டுக்கு 55,000 ஃபோட்டோ எடுக்கிற கேமராவில் ஸ்பெர்ம் செல்லை எடுத்து பார்த்தப்போ அது ஸ்விம் பண்ணலை, ஸ்பின் ஆகி போகுதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன தான் நம்ம இவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்து மாஸில் காலனைஸ் பண்ணுவோம்னு சொன்னாலும் ஒரு கண்ணுக்கு தெரியாத ஸ்பெர்ம் செல் நம்மளை 300 வருஷமாக ஏமாத்திட்டு இருந்திருக்கு. சயின்ஸ் எப்போவுமே நம்மளை ஆச்சரியப்படுத்தும். நீங்களும் இதை மாதிரி எதனா ரிசர்ச் பண்ணி ஹிஸ்ட்ரியை க்ரியேட் பண்ணலாம். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்யூ.